ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோசியல் சயின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இருக்கிற முக்கியமான ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் என் சேனலுக்கு வந்து. இது வந்து டெட் எக்ஸாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிலையும் ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்குறாங்க. ஸோ டெட் எக்ஸாம் மெயினாக வந்து நான் போடுறது வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் 2 எழுத போகிறீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சோசியல் சயின்ஸில் இருக்கிற முக்கியமான ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் வந்து நான் இப்போ ஆன்சரோடு சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன், என் சேனலுக்கு ஃபஸ்ட் வந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட் க்வெஸ்சன், கவர்னர் நீனோ டி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். ரெண்டாவது கூற்று, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். மூணாவது கூற்று, டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக தளத்தை நிறுவினர். நான்காம் கூற்று, இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். இதில் வந்து 3-3 தான் சரியான ஒரு கூற்று. கூற்று 1, கவர்னர் நீனோ டி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார்ன்றது கரெக்டு. செகண்ட் 1 வந்து போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர் அப்படின்றதும் கரெக்டு. அப்புறம் வந்து 3rd 1 வந்து தப்பு. 4th 1 வந்து கரெக்டு. இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார் அப்படின்ற க்வெஸ்சனுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கூற்று 1 வந்து, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2 வந்து, இந்திய தேசிய ஆவண காப்பகம் ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலே மிகவும் பெரியதாகும். கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரிதான், சரியான கூற்று தான் வந்து சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கூற்று 1, 1498 போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த மாலுமி வாஸ்கோடுகாமா ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்தார். அது கரெக்டு. செகண்ட் கூற்றும் கரெக்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வங்காளத்தில் வெற்றிக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இந்தியாவில் வலுவடைந்தது. இதுவும் கரெக்டு தான், ரெண்டு கூற்றுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேசாம் ஆண்டு ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாவிடம் சரணடைந்தது. ஆன்சர் வந்து 1756 ஜூன் மாதம் 20ஆம் தேதி வந்து ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டையை வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாவிடம் சரணடைஞ்சிச்சு. 5th க்வெஸ்சன், ராபர்ட் கிளைவ் டேசாம் ஆண்டு வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றார். 1765 தான் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து அந்த உரிமையை வந்து பெற்றிருக்கார், வரி வசூலிக்கும் உரிமை. எங்கன்னா, பங்களாதேஷ், பீகார், ஒரிஷா, இந்த மூணு இடத்துல. காரன் வாலிஸ் பிரபு ஓராண்டு நிலவரி திட்டத்தை 10 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றிய ஆண்டு 1793. இதில் வந்து ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் 1 வந்து, நில வருவாய் திட்டத்தை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1793. ஸோ ஓராண்டுலேருந்து எத்தனை ஆண்டு வந்து நில வருவாய் திட்டத்தை மாற்றினார்னு க்வெஸ்சன் கேட்க கேட்கலாம். மூணு க்வெஸ்சன் இருக்குது, 10 ஆண்டாக மாற்றினார். ஸோ காரன் வாலிஸ் பிரபு ஓராண்டு திட்ட நிலவரி திட்டத்தை 10 ஆண்டாக மாற்றியிருக்காரு. எப்போனா 1793 வந்து மாற்றிருக்கார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தனர்? ஆன்சர் இஸ், வீரபாண்டிய கட்டபொம்மனோட கட்டுப்பாட்டில் தான் அந்த கிழக்கு பாளையம் ஃபுல்லாக நாயக்கர்கள் ஃபுல்லாக இருந்தாங்க. வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எங்கு வாழ்ந்தார்? ஆன்சர் இஸ், திண்டுக்கல். சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. குவார்சைட் மற்றும் சலவை கற்கள் பொதுவாக கட்டுமான மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சலவை கற்கள் பரவலாக அழகியான சிலைகள், அலங்கார பொருட்கள், குவளை, சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. சலவை கற்களின் துகள்களிலிருந்து நெகிழி, காகிதம் போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அனைத்தும் சரி, நோட் பண்ணிக்கோங்க. 10th 1 கீழ்கண்ட மண்ணின் பயன்களின் சரியானதை தேர்ந்தெடு. மண் புவியியல் உயிரினங்கள் வாழ்வதற்கு, தாவரங்கள் வாழ்வதற்கும் அடிப்படையாக உள்ளது. கரெக்டு. மண்ணில் உள்ள கனிமங்கள் பயிர்கள் மற்றும் தாவரங்களை ஊட்டமாக வளரச் செய்கின்றன. மண் பீங்கான்கள் மற்றும் மண் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. மண் இயற்கை முறையில் நீரை வடிகட்டவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. கைவினைப் பொருட்கள் மற்றும் கட்டுமான வேலைப்பாடுகளுக்கு மண் ஆதாரமாக உள்ளது. இது எல்லாமே கரெக்ட், அனைத்தும் சரி. ஸோ மண்ணோட பயன்கள் இது கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட், காலநிலை என்பது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையினை சுமார் 35 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டு கூறுவதாகும். 35 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டு கூறுகிறது தான் அந்த காலநிலை என்பதன் வளிமண்டலத்தின் வானிலை. நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வளிமண்டலத்தில் காற்றழுத்தம் குறைவாக இருக்கும், கரெக்டு. வளிமண்டலத்தில் சில இடங்களில் காற்றழுத்தம் இருக்காது, கரெக்ட். அது வந்து தப்பு. புவிக்கு அருகில் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும், கரெக்டு. 1-3 தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன், செகண்ட் ஒன் இஸ் ராங். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர் உட்கசிந்து வெளியிடுதல் என்னும் நிகழ்வில் பங்கு பெறும் நீர் எது? ஆன்சர் இஸ் தாவரங்களால் உறிஞ்சப்பட்ட நீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வளிமண்டலத்தில் காணப்படும் குறைந்த எடை கொண்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகளையும் படிகங்களையும் கொண்டிருப்பது எது? ஆன்சர் இஸ் மேகம். 2020 ஆண்டின்படி இந்தியாவில் எத்தனை மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன? 28 மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன. சட்டப்பேரவைக்கான தேர்தல் குறித்த தவறான செய்தி எது? எந்த கட்சியும் சாராத ஒருவர் தேர்தல் போட்டியிட முடியாது வந்து தவறு. மொத்தம் மூணுமே சரி, அந்த சரியானதை மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்கு உரிய அந்த மூணு இது மட்டும், ஏ, பி அண்ட் டி, சி கிடையாது, அதை விட்டுருங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு உறுப்பினர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர் இந்த தேர்தலில். நெக்ஸ்ட் வந்து ஒருவர் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம். நெக்ஸ்ட் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்து கரெக்டானது, இது ஒன்று மட்டும் தப்பு. நெக்ஸ்ட்டு, தவறான இணை வந்து விதி 8 குடிமை உரிமைகள் தொடர்ந்திருத்தல், அது தப்பு, அதை விட்டுருங்க. நம்மளுக்கு தேவை சரியானது தான். ஸோ விதி 6 வந்து பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்துள்ள சிலரின் குடிமை உரிமைகள் பற்றியது. விதி 7 வந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்துள்ள சிலரின் குடிமை உரிமைகள் பற்றியது. விதி 9, வெளிநாட்டு விருப்பத்திற்குரிய கொண்டவர்கள் இந்திய குடியுரிமை பெறுவதில்லை. நெக்ஸ்ட் ஒன், வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினமாக வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினமாக ஜனவரி 9 நாளை எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? 2003 முதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பணவீக்கம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பணமாட்டம் என்பது விலையின் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். ரெண்டுமே தவறு. டேஸ் கால வைப்பு எனவும் அழைக்கப்படுகிறது. நிரந்தர வைப்பு தான் கால வைப்பு என அழைக்கப்படுகிறது. ஸோ கூற்று 1, 15 முதல் 16 உட்பட்ட இளம் மாணவர்களுக்கு தரமான எளிதில் கிடைக்கக்கூடிய எளிய அணுகுமுறையுடன் அனைவருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் இடைநிலை கல்வியை அளிப்பதே RMSA-வின் நோக்கமாகும். கூற்று 2, RMSA திட்டத்தின் மூலம் அறிவியல் ஆய்வகம், நூலகங்கள், ஆசிரியர்களுக்கான பணியிட பயிற்சி, கணினி வழிக்கல்வி, பள்ளி இணை செயல்பாடுகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் ஆகியவற்றை இந்திய அரசு பள்ளிகளுக்கு வழங்குகிறது. ரெண்டுமே கரெக்டுங்க, ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்ட். RMSA இது வந்து ஒரு கொஸ்டின், நம்ம என்ன பார்க்கணுன்னா RMSA-வின் நோக்கம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துருங்க, அவ்வளோதான். அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை பெறுவதற்கு வகை செய்யும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் 1 திட்டம் தொடங்கப்பட்டது. 2000-2001. முகலாய பேரரசு ஷாஜகான் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்த பெர்னியர் என்பவர் இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டு வியப்படைந்தார், கரெக்டு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் ஆட்சியின் போது யார் வருகை தந்து அந்த பொருட்களை உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டு வியந்தடைகிறான்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெர்னியர்னு சொல்லி சொல்லணும். இல்லை, பெர்னியர் வந்து உற்பத்தி செய்வதை கண்டு வியப்படைந்தப்ப யார் ஆட்சி பண்ணான்னு கேட்டாங்கன்னா ஷாஜகான் சொல்லணும். ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து, ஃப்ரெஞ்ச் நாட்டு பயணி டவேர்னியர் இந்தியாவில் உள்ள மயிலாசனம், பட்டு மற்றும் தங்கத்திலான தரை விரிப்புகள், சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகளும் கண்டு வியப்படைந்தார். இதிலே ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது. டவேர்னியர், அப்புறம் வந்து டவேனியர் ஃப்ரெஞ்சு, அது எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரெஞ்சுன்னு சொல்லணும், அவ்வளோதான். சுயஸ் கால்வாய் திறப்பு ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்குமான தூரத்தை 10 கிலோமீட்டர் தூரமாக குறைத்துள்ளது. 4830 கிலோமீட்டர் தூரமாக குறைத்துள்ளது. அந்த தூரத்தை வந்து குறைச்சிருக்கு சுயஸ் கால்வாய் திறப்பு திட்டம் வந்து ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட 4833 கிலோமீட்டர் வந்து குறைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. காலனி ஆதிக்கம், போர்கள் போன்றவை எந்த வகை இடப்பெயர்வுகளின் காரணமாகும்?
அரசியல் காரணங்கள், அரசியல் காரணங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்வதேச அளவில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கையை பொறுத்து இந்தியா, இது வந்து பொறுத்துக்க ஏ ஒன்று ஒன்றுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 17 மில்லியன். இப்போ அதாவது மைக்ரேட் ஆனவங்க, ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து மைக்ரேட் ஆனவங்க இந்தியாவுக்கு வந்தவங்க வந்து 17 மில்லியன். நெக்ஸ்ட்டு வந்து 2000 ஆண்டு அதாவது 2K வந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 173 மில்லியன். அடுத்து வந்து தேர்டு ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து பி, தேர்ட் ஒன்றுனா 2010 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 220 மில்லியன். அப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து 2017 ஆண்டு பார்த்திங்கன்னா 258 மில்லியன் பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க இந்தியாவில். 2017 ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் சுமார் 22,000 பேர் பெரும் சுற்றுச்சூழல் பேரழிவாக காரணமாக உயிரிழந்துள்ளனர் என்னும் அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது? ஜெர்மன் நாட்டை சேர்ந்த வாட்ச் அமைப்பு, அதுதான் வந்து அப்படி சொல்லியிருக்கு. இந்தியாவில் 2017 ஆண்டு வரையிலும் 10 ஆண்டுகளில் 22,000 பேர் பேரழிவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 2016 ஆண்டு கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் என அறிவித்து கொண்ட நாடு உக்ரைன். யார் தன்னுடைய கல்லறையிலிருந்து சமயம், இஸ்லாம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார்? அக்பர். தவறான இணை வந்து 25, பிரிவு 25 தேவையில்லை. ஸோ கரெக்டான இணை மூணையுமே பார்த்துருவோம். பிரிவு 27 கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. கரெக்டு. பிரிவு 28 வந்து என்ன சொல்லுதுன்னா, கல்வி நிலையங்களில் சமய போதனைகள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பிரிவு 29(1)ல் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. இது மூணுமே சரி. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநாவின் பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1948. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. மூணு மட்டும்தான் சரியா, அதை மட்டும் பார்த்துருவோம். உலக மனித உரிமைகள் தினம் வந்து December 10, அவ்வளோதான். உலக மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து December 10, அதை பார்த்துக்கோங்க. ஏபிஎஸ் என்பதன் விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஏபிஎஸ் அண்ட் அதாவது பூட்டுதலில்லா நிறுத்தம், பூட்டுதலில்லா நிறுத்தம் அமைப்பு, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், அதான் ஏபிஎஸ் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், பார்த்துக்கோங்க பிரேக்கிங் சிஸ்டம். ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் டேஸ் வரையிலான 10 ஆண்டுகள் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைக்கான 10 ஆண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 2011-2020. ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதிகளில் அமைத்தனர். காரணம், அவர்கள் இந்தியாவில் கோட்டை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. கரெக்டு தான் ரெண்டுமே. டேசாம் ஆண்டு மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயர் ஆக்கப்பட்டது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், பார்த்துக்கோங்க. டேசாம் ஆண்டு மதராஸ் அதிகாரப்பூர்வமாக 17 ஜூலை 1969. கரெக்ட். 17 ஜூலை 1969. நம்ம ஒரு சில டைம் வந்து இயரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம், இதை விட்டுரும், எதை மந்த்தை விட்டுரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 17 ஜூலை 1969. பண்டைய இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ராஜா ராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ சந்திரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டித ராமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் போலே பெரியார், டாக்டர் தர்மாம்பாள் போன்ற சமூக சமய சீர்திருத்தவாதிகள் பெண்களின் மேம்பாட்டிற்காக போராடினர். கூற்று ஒன்றும் கூற்று இரண்டுமே சரி. சாரி ஃபார் த இன்டர்ஃபியரன்ஸ். டேசாம் ஆண்டில் இந்திய கல்வி ஹண்டர் குழு சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்தது. 1882 தான் டீச்சர் ட்ரைனிங் வந்திருக்கு, அப்புறம் வந்து சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியும் வந்திருக்கு. இது யாரு கொண்டு வந்தாங்கன்னா, இந்திய கல்வி குழு, ஹண்டர் குழு. உணவு பதப்படுத்துதல், தாவர எண்ணெய் உற்பத்தி, பால் உற்பத்தி போன்றவை எந்த வகை தொழிலகங்கள் ஆகும்? வேளாண் சார்ந்த தொழிலகங்கள். இதெல்லாமே வேளாண்மை தானே, தெரியும் எல்லாத்துக்குமே. உலக பாரம்பரிய வாகன தொழில் மையமாக அறியப்படும் டெட்ராய்டு எந்த நாட்டில் அமைந்துள்ளது?
அமெரிக்கா. இந்தியாவில் முப்படைகளுக்கான தலைமை நீதிபதி தலைமை தளபதி பதவி எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? 2019 ஆண்டு முதல். கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க, இந்தியாவில் முப்படைகளுக்கான தலைமை தளபதி பதவி எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னா 2019 தான். மூணு படைக்கும் ஒரே தளபதி வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2019. முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி மூணுலேயுமே கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, செம்ம கொஸ்டின். பிபிஐஎன் என்னும் கூட்டமைப்பில் கையெழுத்திடாத நாடு மியான்மர். யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது? துக்ளக். உச்சநீதிமன்றம் அமைய வழிவகுத்த சட்டம் இது? ஒழுங்குமுறை சட்டம் 1773. டேஸ் மற்றும் டேஸ் ஆண்டுகளில் மதராஸ் மற்றும் பம்பாய் ஆகிய இடங்களில் உச்ச நீதிமன்றத்தில் நிறுவப்பட்டன? ஆன்சர் இஸ் 1801 மற்றும் 1824 தான் மதராஸ் மற்றும் பம்பாய் ஆகிய இடங்களில் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. கல்கத்தா, மெட்ராஸ், பாம்பே ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட உச்ச நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு வரை உச்ச நீதிமன்றங்களாகவே செயல்பட்டன? 1862 வரை. கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்த முதல் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் எக்கனாமிக். இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களில் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. 2வது 5ஆண்டு திட்டத்தின் உருவாக்கத்திற்கு கருவியாக செயல்பட்டவர் பிசி மகலனோஃபிஸ். பொதுத்துறை நிறுவனங்களின் நோக்கங்களுள் தவறானது எது? இறக்குமதி ஊக்குவிப்பு மற்றும் ஏற்றுமதி மாற்றீடை துரிதப்படுத்துதல். ஸோ இவ்வளோதான், இதான் வந்து இம்பார்ட்டன்ட் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் முக்கியமான ஒரு 50 கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோவுமே முக்கிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் டெய்லி நான் போட்டுகிட்டே இருக்கேன். படிங்க, ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். டெட்டு பேப்பர் 2 எழுதுறவங்க எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட், அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். மறக்காம என் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்யூ.